உமை ஒரு பாகம் உடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்றடையார் திருவுடையானை சீராப்பள்ளி குன்றுடையானை சீராப்பள்ளி குன்றுடையானை அண்ணாமலையானை திருவண்ணாமலையானை கூற என்னுள்ளம் குளிருமே கூற என்னுள்ளம் குளிருமே அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு அரகரா திருவண்ணாமலைக்கு அரகரா அண்ணாமலைக்கு அரகரா அண்ணாமலைக்கு அரகரா அந்த உண்ணாமலைக்கு அரகரா அண்ணா
அருள்மிகு கர்ப்ப கம்பால் சமேத கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் நூற்றாண்டு காணும் இந்த அரிய மகா சிவராத்திரி இன்று வந்து உள்ளது. மகா சனி பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் சனிக்கிழமை மகா திருவோணமும் மூன்றும் இணைந்து இருப்பதால் அந்த மூன்றும் ஒரே சமயமாக வந்து இருப்பது இந்த ஒரு நூற்றாண்டில் இது முதல் முறை. இந்த நூற்றாண்டு விழாவில் சிவன் கைலையில் நடனமாடி சக்தியை தாக்ஷாணியை வதம் செய்து அந்த தாக்ஷாணியுடன் உடலை சிவன் பெரும் தேசங்களில் சுற்றப்பட்டு அவர் வந்து அதை வீழ்த்திய விஷ்ணு பகவான் தன் சக்கரத்தை வீழ்த்தி அந்த துண்டுகள் அனைத்தும் சக்தி பீடங்களாக இன்று அமைக்கப்பட்டது. இந்த சிவராத்திரி அதுவும் கண்விழித்து சிவராத்திரி கண்விழித்து பக்தர்கள் விரதம் இருந்து கண்ணு விழித்து பார்த்தால் அத்தனை புண்ணியமும் கிட்டும், ஐஸ்வர்யமும் கிட்டும், அவர்களுக்கு அனைத்து சுபாக்ஷமும் கிட்டும் என்று ஐதீகம் சொல்லுகிறது. சிவன் எங்கும் வீற்று இருப்பார், மயானத்திலும் வீற்று இருப்பார், திருக்கோவிலும் இருப்பார். ஸோ இன்று நாம் அனைத்து ஜென்மங்களுக்கும் புண்ணிய கோடி முக்கோடி சிவராத்திரி என்று அழைக்கப்பட்டு இன்று இங்கு வருடந்தோறும் இங்கு காணப்படுகிறது. இந்த அனைத்தும் இங்கு சிறப்பும் சீரும் சிறப்பமாக மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயிலும் ஏனி சிவன் கோயில்களும் அற்புதமாக அதிசயமாக நடந்து கொண்டு இருக்கிறது. தங்கள் வாழ்வில் சுபிஷம் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் மகா சிவராத்திரி அதுவும் கண்விழித்து அனைத்து பக்தர்களும் விரதம் இருந்து கண்விழித்து பக்த ஸ்ரதையோடு அபிஷேகம் நாலு கால அபிஷேகம் செய்து வழிபட்டு இன்புற்றுடன் அனைத்து சுபக்ஷேமம் கிடைக்க எம்பெருமான் அருள்மிகு கர்ப்பகம்பால் சமேத கபாலீஸ்வரரும் சிங்காரவேலனும் நர்த்தன விநாயகரையும் பிரார்த்தித்து வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். கபாலீஸ்வரா கைலைநாதா மயிலைநாதா ஓம் நமச்சிவாய. இப்போ வந்து இன்றைக்கி இந்த நாள் சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு வந்து இன்றைக்கி வந்து பிரார்த்தனைக்கு வந்திருக்கீங்க. சிவராத்திரியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயத்தை சொல்லுங்கள். சிவராத்திரி இது அம்பாள் வந்து மயில் வாகனத்தோடு வந்து தங்கின இடம், அதனால தான் இது மயிலாப்பூர் பேர் வந்தது. அம்பாள் வந்து இங்கே தங்கியிருக்கிறது, சிவனையும் அம்பாலையும் பார்த்துருக்கோம். சிவராத்திரி அன்றைக்கி பார்த்தா அது விசேஷம், நம்ம வேண்டதெல்லாம் நடக்கும்ன்றது ஐதீகம். கடவுள் நம்பிக்கையோடு வந்து வேண்டுனா கண்டிப்பாக நடக்கும். நாங்கள் பெரம்பூர்லேருந்து வரோம், எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே வந்துட்ருக்கோம். சென்னையிலே பெரம்பூர்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்ருக்கோம், கோயிலுக்கு வந்துருக்கோம். இது தொடர்ந்து நாங்கள் வந்துட்ருக்கோம், சிவராத்திரிக்கும் வந்துட்ருக்கோம். நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்குது, கடவுளுடைய நம்பிக்கையோடு இருந்தால் வந்தால் கண்டிப்பாக எல்லாம் நடக்கும். குடும்பத்தோடு வந்து வழிபடணும் எல்லோரும். நீங்கள் வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக நடக்குது, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடந்திருக்குது. இப்போ வந்து சிவராத்திரிக்கு வந்திருக்கீங்க நைட்டு, சிவராத்திரியை பற்றி ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்கள், தெரிஞ்ச ஒரு நாலு விஷயத்தை சொல்லுங்கள். சிவராத்திரினா சிவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து வேண்டுதல் வச்சாக்கா எல்லாமே நிறைவேறன்றது ஒரு நம்பிக்கை. நாங்கள் 10 வருஷமாக அங்கே மயிலாப்பூர் கோயிலுக்கு வரோம், எல்லாமே எங்களுக்கு சக்ஸஸாக நடந்திருக்குது. நானும் ஒரு 10 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். இங்கே தொடர்ந்து வந்து எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, இங்கே தொடர்ந்து வந்துட்டு இருந்தேன். இப்போ குழந்தை பிறந்திருக்கு, ஆமாம், நடந்து 3 வருஷம் ஆகுது. இப்போ குழந்தைய வீட்டில் விட்டுட்டு இப்போ நான் வந்திருக்கேன். திரும்ப நன்றி சொல்லலான்னு வந்திருக்கேன். இப்போ வேண்டுதெல்லாம் நிறைவேறுது உங்களுக்கு கண்டிப்பாக. இது வந்து முக்கியமான தலம், இது இது வந்து அம்பாள் வந்து வழிபட்ட தலம். அம்பாள் வந்து மயில் வாகனத்திலிருந்து வந்து சிவன் சாபத்தினால் மோட்சம் அடைந்த இந்த தலம். இந்த தலத்தில் சிவராத்திரி அன்று இங்கே வந்து பகல் கண்முழிச்சு சிவனை வழிபட்டால் அம்பாளை வழிபட்டால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும், மிக அற்புதங்களாக நிகழ்வு நடக்கும்.
இங்கே வந்து தரிசனம் பண்ணுற எல்லா குடும்பத்தாரும் நோய் நோடி எந்த ஒரு குறையெல்லாம் தீர்த்து வைப்பார் சிவபெருமான். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லாரும் சந்தோஷமாக வந்து இந்த சாமியை தரிசனம் பண்ணணும். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆலய வழிபாடு யூடியூப் சேனல். இந்த சேனல் மூலமாக அனைத்து ஆலய நிகழ்ச்சிகளும் காணலாம். இத்துடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.